ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சேகர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எக்ஸல் டூ டேலி ஃப்ரீ தான் இந்த டூல் வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் நெட்டு நெட்டில் இருந்து அப்படியே ஷேர் பண்ணி வந்தது இதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ஃப்ரீ டூல் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஒவ்வொரு விஷயத்தில் ஒரு ஒரு ட்ராபேக் ஒரு ஒரு டூலில் ஒரு ஒரு ட்ராபேக் இருந்தது ஓகே மற்ற டூல்ஸ்லாம் பார்க்க பார்க்கறதுக்கு இது கம்பேர் பண்ணும்போது அதை விட இது கொஞ்சம் பெட்டராக எனக்கு தோணுது எல்லாமே இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்எம்எல் மூலிமா டேலியில் அப்லோட் பண்ணுற அப்படியே டைரெக்டாக அப்லோட் பண்ணாத எக்ஸ்எம்எல் மூலியமாக தான் அப்லோட் ஆகுது ஒட்டு வந்து வேகமாக இருக்குது ரெண்டாவது இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இன்பில்ட்டாக எக்ஸ்எலில் இருக்கிறதுனால நம்ம அது எப்படின்றது நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்தோன்னே என்ன பண்ண போகிறோன்னா இதில் எனேபிள் பண்ணிக்க போகிறோம் ஸோ இது வந்து ஃப்ரீ யூட்டிலிட்டி தான் இதில் வந்துட்டு ஜஸ்ட்டு எல்லாமே ஓச்சர் டைப் எல்லாமே டெம்ப்ளேட் எல்லாம் எல்லா டெம்ப்ளேட்டும் இதில் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் என்னன்றது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து லாஸ்ட் இம்போர்ட் ஸ்டேட்டஸ் பழசு என்ன அப்லோட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் ஆட்டோஃபிட்டு ஒரு ஃபிட்னா அந்த காலம் ஃபிட் நம்மளது லென்த்தாக இருக்கும் லெஜர் அது இருந்ததுன்னா ஃபிட் மற்றதுலாம் பேஸ்ட் பண்ணோம்னா நமக்கு தெரியாது ஸோ இது வந்து இதில் இருக்குது பேக்கப் டேட்டா இப்போ இதில் சேவ் பண்ணிவிட்டு பேக்கப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு ஃபோல்டர் உள்ளறை போயிட்டு இந்த டேட்டா வந்து அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்குது சப்போஸ் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பார்ட்டி இது பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஏற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அது வந்து என்ன ஆகுது அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல பேக்கப் எடுத்து பேக்கப்னா இது எக்ஸல் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது அதே மாதிரி இதுலேயே வந்து ஷீட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஷீட்டை ஆட் பண்ணுறது பிடிக்கிறது அப்படின்றது ஆட் பண்ணிக்கலாம் இது கீழே இருக்கிறது கான்ட்ரி கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை இவங்க எதாவது டொனேட் பண்ணுறதா இருந்தால் டொனேட் பண்ணுங்க அப்படின்றாங்க இதை ஆக்சுவலாக வந்து இது இது வந்து டெவலப் பண்ணது வந்து ஒரு சிஏ ஸ்டூடெண்ட்டு தான் மிஸ்டர் அருண் அப்படின்ட்டு நல்லா பண்ணியிருக்கிறாரு இப்போ இதை இவங்களோட சைட்டை நான் வந்து லிங்க் பண்ணி விட்றேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணி விட்றேன் நீங்கள் அதில் போய் இந்த யூட்டிலிட்டி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஓச்சஸ் இதில் பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணுறோம் வேல்டேட் பண்ணுறதுக்கு இருக்குது இம்பேக்டு இந்த இம்பேக்ட்னால் இந்த ஓச்சர்லாம் போட்டிங்க அப்படின்னா ஒரு ட்ரையல் பேலன்ஸே இதில் காமிக்குது ஸோ அது ஒரு சமாச்சாரம் ஃபெச் லெட்ஜர்ஸ் இது லெஜரை வந்து ஃபிட்ச் பண்ணுறது அதாவது வந்து இதில் இருக்கிறது எல்லாமே மாஸ்டர் மாஸ்டரில் எல்லாமே இருக்குதா இல்லையா அப்படின்றது இதில் பார்த்துக்கலாம் அதாவது மாஸ்டரில் டேலியில் இருக்குதா இல்லையான்றது இதில் செக் பண்ணிக்கலாம் ஷீட் என்ஹான்ஸ்ன்றது வந்து எப்படின்னா ரவுண்டிங் ஆஃப் ஆல் லெஜ்ஜர்ஸு ஷார்ட்டிங்கு வேல்டேஷன்றது வந்து நத்திங் பட் இது ஒரு வேல்டேட் பண்ணுறதுக்கு ஷார்ட் வவுச்சர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்டிங் நம்ம எதில் ஷார்ட் பண்ணுமோ அந்த காலத்தில் ஷார்ட் பண்ணிக்கலாம் கிளியர் டேட்டா அப்படின்றது இருக்குது இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய சமாச்சாரம் ஃபஸ்ட்டு வந்து டேலி ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன் இதில் எந்த லெஜரும் இல்லை ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இதில் மாஸ்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது லெஜர் மாஸ்டர் இதில் இந்த லெஜர் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த லெஜர் எல்லாமே வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மேக்ரோஸ்ன்னு எழுதியிருக்குது ஸோ இதில் எல்லாம் பேங்க் ஆஃப் இருக்குது இந்த குரூப்பெல்லாம் இதில் இருக்குது சப்போஸ் இதெல்லாம் நான் வந்து இல்லைன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் இதெல்லாம் எதுவுமே இல்லை ஓகே ஸோ மாஸ்டர்ஸில் வந்து இது எதுவுமே இல்லை பட் இங்கே தான் போட்டு வச்சுருக்கணும் அதாவது எல்லா எல்லா வீடியோலேயும் டெம்ப்ளேட்டில் பேஸ்ட் பண்ணி புஷ் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும் அதை நான் டெப்த்தாக போகணுன்னு விருப்பப்படல இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குதுன்றது நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதனால அந்த ஆங்கிளில் மட்டும் நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் ஓகே இப்போ வந்து சில இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம் மாஸ்டரில் ஒன்றுமே இல்லை நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபெட்ச் லெஜ்ஜஸ் அப்படின்றது உடனே என்ன சொல்லுது பார்த்திங்கன்னா நியூ லெஜ்ஜஸ் இது அதாவது இந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் இதில் இருந்து இதில் இருந்து புஷ் பண்ணிக்கிறது அப்படியே டேலிக்கு ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம் ஓகே அப்படிங்கிறோம் இப்போ வந்து நைன் நியூ லெஜஸ் ஆடட் டு மாஸ்டர் லெஜ்ஜஸ் ஷீட் ப்ளீஸ் ஃபில் த மாஸ்டர் டைப் பேரண்ட் அண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் காலம் அப்படின்னு சொல்லுது ஸோ இதில் மாஸ்டர் வந்து கஸ்டமர் அப்படிங்கிறது வந்து டேட்டார்ஸ்னு எடுத்துப்போமே ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறது சேல்ஸ் அக்கௌண்ட்டு இது நம்ம வந்து இப்படி ஒன்று ஒன்றா இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ்ன்றது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நம்ம டேலியில் இருக்கிற குரூப் குரூப் மாதிரியே தான் ஸோ நம்ம வந்து இது அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ சப்ளையர்ன்றது ஒரு க்ரெடிட் ஆஸ் மீதி இருக்கிற எல்லா காலமும் பண்ணுறதா இருந்ததுன்னா அதுவும் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கேஷ்ன்றது ஏற்கனவே கேஷ் இருந்தாலும் நீங்கள் இருந்தாலும் இதில் எடுத்துக்கோங்க பேங்க்குன்றது பேங்க் அக்கௌண்ட்டுன்னு எடுத்துக்கலாம் சேல்ரி வந்து இன்டெரக்டாக எக்ஸ்பென்ஸுன்னு எடுத்துக்கலாம் ஸோ எக்ஸ்பென்ஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸுன்னு எடுத்துக்கலாம் டிஸ்கவுண்ட் அலவுடு அப்படின்றது வந்து நம்ம அதுவும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸாக எடுத்துக்கலாம் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து இன்டெரெக்ட் இன்கம்மாக எடுத்துக்கலாம் ஓகே இப்போ இது நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா மற்ற இடத்துல அலைஸ் ஏறாது அட்ரஸ் ஒன் டூ இருக்காது அதனால் அது இல்லாத வந்து ஓகே மீதியெல்லாம் இருக்கும் இந்த அட்ரஸ் ஒன் டூ சில இடத்துல ஒன்று இருக்கும் சில இதில் இந்த மெயினாக வந்து அலைஸ் வந்து அப்லோட் ஆகாது இருக்காது மாஸ்டர்ஸில் ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை இதை தான் நான் வவுச்சரை தான் ஃபில் பண்ணியிருக்கிறேன் பட் எனக்கு எல்லாமே மாஸ்டரில் வந்து இங்கே வந்து அதுவே தானாக உட்காந்துக்கிச்சு எது இது இல்லையோ அதெல்லாம் உட்காந்துருக்கு சப்போஸ் இந்த இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இன்னொரு இன்னொரு அஞ்சுன்றது போடலாமே ஸோ இது வந்து ஒரு பே ஒரு பேமெண்ட்டுன்னு வச்சுக்கலாம் ஸோ ஒரு கேஷ் அப்படின்றது வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காலம் ஆட்டோ ஆட்டோவாக அட்ஜஸ்ட் ஆன மாதிரி இருக்குது இப்போ எகைன் நான் வந்து ஃபெட்ச் லெஜர்ஸ்னு கொடுத்தேன் அப்படின்னா இதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெட்ஜர் இல்லை ஸோ so, fetch லெஜஸ் அப்படின்னு ஃபெட்ச் லெஜ்ஜஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் யூ ஷூ டு வாண்ட் டு கிளியர் டேட்டா இதில் வந்து என்னன்றது நம்ம அதிலே நம்ம இதில் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இது இது ஏதோ ஒரு சப்ளையர்ன்ற மாதிரி ட்ரீட் பண்ணிப்போமே ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இங்கே போட்டதுக்கப்புறம் இந்த ஃபெட்ச் லெஜஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்டர்ஸில் ஏறிச்சு ஓகே ஃபைன் இப்போ டேலியில் இதெல்லாம் இல்லை நம்ம ஓச்சர் எடுத்து டேரெக்டாக அடிக்கிறோம் டேலியில் லெஜர் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஓகே இப்போ நம்ம இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா இதை புஷ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வேல்டேட் லெஜர் பண்ணிக்கிறேன் வேல்டேட் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம நிறைய இடத்துல என்ன பண்ணுவோம்னா இது எங்கே ஸ்டோர் பண்ணுறது எந்த வேர்டில் பண்ணுறது அதாவது எந்த அதாவது வேர்டுனா அது அதனோட நேம் அது டெக்ஸ்ட் பண்ணுறதா எக்ஸ்எம்எல் பண்ணுறதா மாஸ்டர் டாட் எக்ஸ்எம்எல்னு பண்ணுறதா இல்லை வெறும் மாஸ்டர்னு பார்த்துட்டு அப்படியே விட்டுறதா அப்படிங்கிறதுல நிறைய நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் எதுவுமே வேண்டாம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணும்போது அதே ஃபோல்டரில் போய் ஸ்டோர் ஆகும் ஓகே இப்போ சேவன்னு கொடுத்துட்றோம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துட்றேன் இப்போ சரியா இப்போ டேலிக்கு போகிறேன் ஸோ இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் டேட்டா இப்போ மாஸ்டர் என்ட்ரு பண்ணினதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் ஆல்ட்டு வி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல மெமரியில் போய் உக்காந்துக்குது இப்போ இம்போர்ட் ஆகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடுச்சு ஸோ நம்மளோட மெமரி அதாவது இந்த மெமரி வந்து எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல வந்து அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே அது வச்சிடுது ஸோ அதனால் இது வந்து தடுமாற்றமே இருக்காது நம்ம பாட்டுக்கு எங்கே போய் ஸ்டோர் ஆனாலும் சரி அந்த ஃபைலு இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற வேலையை முடிச்சுட்டு அடுத்த ஒர்க்குக்கு போயிடலாம் இது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக ப்ளஸ்ஸாக இருக்குது நம்பர் ஒன் மீதியெல்லாம் இதில் இந்த மாஸ்டர்ஸில் ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னோம்னா இதில் சேல்ஸ் இருக்குது ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன் சேல்ஸ் க்ரெடிட் அப்படின்றது கொடுக்குறேன் ஸோ இது ஏதோ ஒன்று வச்சுக்கலாமே இப்படி வச்சுக்கிட்டு இது ஒரு சும்மா ஒரு ஒரு இது ஒரு ஒரு டெமோ பர்பஸ்க்காக தான் இப்போ வேல்டெட் ஷீட்ஸ்னு அப்படின்றது கொடுக்குறேன் ஒன் வவுச்சர் டைப் இன் ரோ ஃபிஃப்டீன் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லுது ஆட் நியூ அட் வவுச்சர் டைப் இன் டேட்டா ஷீட்டுங்குது இப்போ ஓகே அப்படிங்கிறேன் இப்போ டேட்டா ஷீட்டில் போயிட்டு ஆட் நியூ சேல்ஸ் கிரெடிட்டுன்னு இங்கே ஆட் ஆயிடுச்சு திருப்பி வேணும் அப்படின்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இங்கே போய்ட்டு இந்த இடத்துல பார்த்துட்டு அந்த சேல்ஸ் கிரெடிட் கரெக்டாக எடுத்துக்கலாம் இப்போ வேலிடேட் பண்ணுங்கள் எரர் இல்லை ஓகே இப்போ இது இது எல்லாமே சேல்ஸ் பர்ச்சேஸ் டெபிட் நோட் அது இது இது எல்லாமே ஸ்டாக் ஐட்டம் இல்லாத தான் பண்ண முடியும் ஓகே இது வந்து பேசிக்கான சமாச்சாரம் இது வந்து ஒரு நாலு லைனில் இந்த ஓச்சர் டியூஎல் அப்படிங்கிறதுல எல்லாமே பண்ணலாம் ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ இங்கே பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் இதில் ஏற்றலாம் பட் இதில் என்னென்னா ஒரே இடத்துல டெபிட் க்ரெடிட் வர்றதுனால கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம் இங்கே ஏற்கனவே இங்கே ஓகே இப்போ நம்ம இப்படி வச்சுக்கலாம் ஓகே இதில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ இப்போ வந்து இது டெபிட்டா கிரெடிட்டாக அப்படின்றது பார்த்திங்கன்னா பேங்க் சார்ஜஸ் அப்படின்றது வரும் இது இங்கே போட்டுக்கலாம் ஓகே ஓகே இங்கே போட்டுக்கலாம் இது பேமெண்ட்டாக அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது பேமெண்ட் டைப் அப்புறம் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து என்னென்னா விட்ராயல் அப்படின்றதுல வந்து நூறுரூபா இருக்கும் ஸோ இந்த நூறுரூபா அப்படிங்கிறது விட்ராயலாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு விட்ராயல் எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் போட்டுக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த பேமெண்ட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம் கரெக்ட் ஸோ இப்போ இப்போ அடுத்ததில் வந்து ஒரு செக் பேமெண்ட்டாக இருக்கலாம் ஒரு ஒரு செல்ஃபாக இருக்கலாம் செக் பேமெண்ட்டாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இது வந்து எந்த பேங்க்கு ஸோ இதை இதை அடிச்சுக்கிட்டு இது ரெண்டு இதெல்லாமே பேமெண்ட் அப்படின்னா இப்போ நம்ம இது எல்லாமே ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து எடுத்து இது இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இது பேஸ்ட் பண்ணிடுறோம் பண்ணிவிட்டு இதில் நரேஷன் பேங்க் நரேஷனில் இருக்கிறது இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு விட்ராயலெல்லாம் எடுத்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெசிப்ட் இருந்ததுன்னா ரெசிப்ட் எடுத்து அடிச்சுக்கலாம் ஓகே இப்போ இங்கே வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இங்கே கேஷுன்னு வரும் இங்கே கேஷ் டெபாசிட் ஓகே இந்த மாதிரி நம்ம இந்த இந்த இதில் இந்த மாதிரி பண்ணலாம் இது வந்து இந்த பவுச்சஸ் டியூஎலில் இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ வேல்டேட் என்ட்ரின்னு போடுறேன் வேல்டேஷன் கம்ப்ளீட்டுன்னு சொல்லுது இப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்றது இருக்கா இல்லையா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்காது ஸோ ஃபெட்ச் லெஜர் அப்படின்றது கொடுத்துட்டு நம்ம இதில் போயிட்டு இந்த மாஸ்டர்ஸில் அப்டேட் பண்ணிக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இங்கே வந்து அப்டேட் ஆயிரும் இங்கே செக் பேமெண்ட்டுன்றது தப்பாக கொடுத்துட்டேன் சப்ளையர் ஒன்றுன்னு கொடுக்கணும் ஓகே ஸோ அப்படி பார்த்தோம்னா இதில் வந்து எல்லாமே இதில் இதில் ஏறி இருக்குது இப்போ வந்து ஜென்ரேட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நோ வேல்யூ அப்படின்றது சொல்லுது ஓகே இப்போ மறுபடியும் வந்து இது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணி நம்ம இது மட்டும் டெலீட் பண்ணிடலாம் இது வரைக்கும் ஏற்கனவே இருக்கிறதுனால ஸோ இதை மட்டும் நம்ம வந்து அங்கே புஷ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே மீதியெல்லாம் இருக்கும் ஸோ இது வந்து அது இதுவும் நம்ம போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் இது இருக்குது இதில் தப்பாக போட்டோன்னு நினைக்கிறேன் செல்ஃப்லாம் வராது ஸோ இதில் வந்து செல்ஃப் அப்படின்னா கேஷு இது எல்லாமே லெஜர் நேம் தான் ஓகே இது இப்போ இது பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ் லெஜர்ஸ் கொடுத்தலாம் ஸோ இதில் எல்லாமே இருக்குது இதில் வந்து ஹெச்டிஎஃப்சி இது இது மூணுமே நம்ம இதில் போட்டுக்கிற மாதிரி வரும் நம்ம இதை நம்ம என்னன்றது டெலிட் பண்ணிவிட்டு இதை போட் காப்பி பேஸ்ட் அடிச்சுட்டு மற்ற ஷீட்லாம் காப்பி பேஸ்ட்லாம் வராது ஸோ சன்றி கிரெட்டாஸ் எடுத்துக்கிறோம் இன்டெரக்ட் இன்டெரக்ட் எக்ஸ்பென்ஸ் எடுக்கிறோம் இது ஒரு பேங்க் எடுத்துக்கிறோம் ஸோ வேல்டேட் பண்ணுறோம் ஓகே சொல்லுது ஜென்ரேட் பண்ணுறோம் மாஸ்டர் ஒரு இடத்துல சேவ் ஆகுது அதுவே காப்பி ஆகிடுது டேலிக்கு போகிறோம் மாஸ்டர் என்டர் என்டர் ஆட்டோமேட்டிக்காக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு பேங்க் சார்ஜஸ் இதெல்லாம் இங்கே ஏறிட்டுது ஓகே சரி இப்போ இது இந்த ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் கிளியர் பண்ணுறது தான் தான் பண்ணிட்டு போயிடலாம் இப்போ அடுத்தது இந்த ஷீட்டு பாருங்கள் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கு எப்படின்னா அதுவே தான் மல்டி இதே சேம் பேட்டர் தான் பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே காலம் வயசில் நீங்கள் போட்டுக்கலாம் எந்த லெஜர் வந்து எப்படி இருக்குது எந்த லெஜ்ஜர் நேமில் என்ன டெபிட் பண்ணணும் என்ன இது நம்ம ஐஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்றது என்ன வேணுமோ இதில் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி இந்த என்ட்ரி வந்து போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வியூ இம்பேக்ட் அப்படின்றது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இதில் வந்துடும் ஸோ டெபிட் அமௌண்ட் எவ்வளோ கவுண்ட் எவ்வளோ எல்லாமே இதில் தனித்தனியாக வந்துடும் இந்த கஸ்டமரில் மூணு மூணு கவுண்ட்டு இதில் ஆறு கேஷில் ஆறு நடந்திருக்கு டெபிட்ல எவ்வளோ கிரெடிட்ல லெவலோ ரெண்டும் சேர்த்து ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு ரிப்போர்ட்டு தனி எக்ஸல் சீட்லேயே வந்து வெளியில் உட்காந்துக்குது ஸோ இது தேவைன்னா நம்ம வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த ம இந்த மல்டி ஹோச்சில் அதே தான் மீதி எல்லாமே அதே தான் வேறு ஒன்றும் இதில் புதுசாக இல்லை ஸ்மார்ட் இன்புட் பாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்றது நத்திங் பட் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இப்போ அஞ் இப்போ ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது என்ட்ரு சேல்ஸு என் சாரி இந்த இடத்துல இன்புட் வந்து சேல்ஸு ரெஃபரன்ஸ் நம்பரு டேட்டு இது வந்து அதே மாதிரி டேட்டு இப்படி இந்த மாதிரி கையிலே அடிச்சுட்டு வர்றது வந்தாலும் கையில் அடிச்சுட்டு வரலாம் ஸோ அதுக்காக இந்த மாதிரி இதை கொடுத்துருக்குறாங்க ஸோ இது ஒரு என்ஹான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்கெட்டில் இருக்கணும் மைனஸ்க்கு டெபிட்டாக க்ரெடிட்டாக அப்படின்றது ப்ராக்கெட்டில் இருக்கணும் இது கொஞ்சம் லிட்டில் கன்ஃபியூஸாக தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரீ டூலேயும் ஒவ்வொரு ட்ரபிள் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து அதே மாதிரி காலம் வைஸ் ஏற்றிக்கலாம் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னம்னா இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு தேவையானது இதில் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் வந்து இது எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸா இது இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல இருந்து நமக்கு வர்றது வந்து சேல்ஸ் ஜீரோ பர்சன்ட்டுன்னு சும்மா ஒரு ஒரு இதுக்காக ஜீரோ அப்படின்றது கூட இல்லைது எக்ஸாம் சேல்ஸு இப்படி கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு எக்ஸலில் இருக்குது அப்படின்னா அதை அதே நேமில் போட்டுட்டு அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுட்டு ஏற்றுறோம் அப்படின்னோம்னா இது அழகாக போய் அந்தந்த இதில் ஏறிக்கும் இதில் ரவுண்டிங் ஆஃப்லாம் இருக்குது ஸோ என்ஹான்ஸ் சீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ பேலன்ஸ் ஆட்டோ பேலன்ஸ் வவுச்சர் வியூ ஹிடன் லெஜஸ் அப்படின்றது வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் இது எதாவது ரவுண்டிங் ஆஃபில் ஏதாவது இருந்ததுன்னா ரவுண்ட் இது எதாவது ரவுண்டிங் ஆஃப் பண்ணுறதா இருந்ததுன்னா இது பண்ணிக்கலாம் வவுச்சர் ஷார்ட்ன்றது நத்திங் பட் வவுச்சர் ஸ்டார்ட் பண்ணலாம் ரீ ரீசெக் டோட்டல் அப்படின்றது நத்திங் பட் அதாவது நூறுரூவா ரெண்டு ரூபா ஐம்பது காசு ரெண்டு ரூபா ஐம்பது காசு இருந்துச்சு அப்படின்னா அது வேல்டேட் பண்ணி எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் வந்து உள்ள போட்டு அதெல்லாம் புஷ் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் இட் வில் டேக் ஆஃப் அன் ஹவராக தான் ஆகும் எல்லா ஒரு ஒரு சேல்ஸ் போட்டுட்டு இது எப்படி மேட்ச் பண்ணுறது இதில் ஹைலைட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்எம்எல் கன்வெர்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஒன்று எல்லா ஷீட்டுக்கும் நமக்கு ஃபே அதாவது ஒரு வியூ இம்ப் இம்பேக்ட் அப்படின்னா இதனோடய இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது க தெரிகிறது வந்து இதில் இருக்குது ஸோ அது வந்து கொஞ்சம் அதாவது ஒரு பேங்க் என்ட்ரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னோம்னா மொத்தம் என்ன அதே மாதிரி இந்த ஒரு சேல்ஸ் ஃபுல்லாக எடுத்து புஷ் புஷ்பண்ணனத்துக்கு முன்னாடி இது ஒரு தடவை பார்த்துக்கிட்டோம்னா இந்த டோட்டல் இந்த டோட்டல் டேலி ஆகுதா வேறு ஏதாவது ரவுண்டிங் அஃப்ல இல்லை வேறு ஏதாவது ஹியூஜாக ஏதாவது இம்பேக்ட் ஆகுதா அப்படின்றது இது பார்த்துக்கலாம் இதில் எல்லா ஹெல்ப் மேனும் எல்லாமே இதில் இருக்குது ஸோ இது வந்து எனக்கு வந்து இது இது ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது ரொம்ப இதான்னு சொல்ல முடியாது சில விஷயங்களுக்கு இதெல்லாமே எல்லாமே நல்லாயிருக்கும் இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா இதெல்லாம் நம்ம நம்மளே நம்ம பேர் வச்சுக்கிட்டு இதில் ஏற்றிக்கலாம் இதில் அவுட்புட்ஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டின்னு இருக்குது சிஜிஎஸ்டி அவுட் புட் அட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்னு போட்டு கூட ஏற்றிக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்குது ஹெட்டிங்கில் ஹெட்டிங்கில் லெஜரில் நம்ம எதில் வேணால் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் அதே மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் இது டிஸ்கவுண்ட் ரவுண்டிங் ஆஃப் சில சில ஃப்ரீ டூலாம் ரவுண்டிங் ஆஃப்லாம் இல்லாத இருந்தது ஸோ அது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணும்போது சில இதில் வந்து இது அப்படியே புஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இதில் வந்து மொத்தம் வந்து இது இது நார்மல் இது நார்மல் ஒரே இடத்துல டெபிட் கிரெடிட் இப்படி வந்துடும் இதில் ஒரே லைனில் வந்துடும் பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே காலம் வயசில் இருக்கும் நேம் லெஜர் நேம் வந்து இந்த இடத்துல போடுவோம் ஸோ லெஜர் நேம் வந்து இங்கே போட்டுட்டு இது டெபிட்டாக கிரெடிட்டான்றது ஒரு லெஜர் ஓச்சர் இது ஒரு மற்றதுக்கு விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மாதிரி தெரியும் பட் போட் பழகினீங்கன்னா சேல்ஸ் மட்டும் எடுத்து போட்டு அடித்தேன்னு வச்சுக்கோங்களேன் இது ரொம்ப ஈஸி எல்லாமே மைனஸாக எது ப்ளஸ் அப்படின்றது பார்த்து கரெக்டாக அடிச்சிங்க அப்படின்னா டெபிட்டாக கிரெடிட்டான்னு பார்த்து அடிச்சிங்கன்னா வந்துடும் அதே மாதிரி தான் இது இதில் காலம் வயசு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டூல் இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து டெலிகிராமில் வந்துட்டு இந்த லிங்கை ஷேர் பண்ணுறேன் இந்த டூலையும் அங்கே போடுறேன் டெலிகிராம் சேனல் உள்ளார வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நான் அந்த போர்ட்டலோட லிங்க் அந்த சைட்டு இவரோட சைட்டோட லிங்க் நான் கொடுத்துட்றேன் அங்கே போய் ஜஸ்ட்டு டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சண்டே இன்னொரு புதிய டிடிஎல் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு மேரேஜ் அங்கெங்கும் போகிறதுனால சண்டே வெதர் வீடியோ பப்ளிஷ் ஆகுமா எடிட் பண்ணி போட முடியுமா டைம் இருக்குமான்னு தெரியல ஸோ மேக்ஸிமம் ஐ வில் ட்ரை அப்படி இல்லைன்னா மண்டே ஆர் டியூஸ்டே ஏதோ ஒரு நாள் ஒரு காம்பன்சேட் பண்ணி அதில் போட்டுடலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ